ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். டிஎன்பிஎஸ்சியில் ஒரு குறிப்பிட்ட டாப்பிக்லேருந்து தான் அடிக்கடி ரிப்பீட்டடாக கேள்வி வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ அந்த முக்கியமான டாப்பிக்கை எடுத்து வச்சு நம்ம தெளிவாக படிச்சிட்டோம் அப்படின்னாலே வந்து மேக்ஸிமம் ஸ்கோரை பண்ணிட முடியும். ஸோ அதுதான் இந்த ஒரு சீரீஸில் வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம். இப்போ நம்ம ஃபாலோ பண்ணிட்டு இருக்க சீரீஸ் எக்கனாமிக்ஸில் இருக்கக்கூடிய முக்கியமான டாபிக் சீரீஸ், ஓகேங்களா? ஸோ இதில் இப்போ இந்த வீடியோவில் பார்க்க போகிறது என்ன அப்படின்னா, இந்திய பொருளாதார சிந்தனையாளர்களின் பங்களிப்பு அப்படிங்கிற டாப்பிக் தான் பார்க்க போகிறோம். இதுவுமே வந்து ரீசெண்டாக நடந்த கொஸ்டின் பேப்பரில் கேட்கப்பட்ட ஒரு கேள்வி ஓரியன்டாக தான் வந்து ஃபாலோ பண்ணுறோம். அதாவது ராமச்சந்திர குகா அவர்களை பற்றி வந்து கேள்வி கேட்டிருக்காங்க. இந்த பகுதி எங்கே இருக்குது அப்படின்னா 12th எக்கனாமிக்ஸில் 7th லெசனில் இருக்குது, ஓகேங்களா? ஸோ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு 5-6 பேர் பார்த்தினா அவங்க 5-6 முக்கியமான வந்து பொருளாதார அறிஞர்கள். ஸோ அவங்க வந்து பொருளாதாரத்தை பற்றி என்னென்ன விஷயங்கள் சொன்னாங்க, என்னென்ன விஷயங்கள் அவங்களுடைய சிந்தனைகள் எப்படி இருந்திருக்கு அப்படிங்கிற விஷயங்கள் தான் இருக்குது. ஸோ இதில் படிச்சுட்டோம் அப்படின்னாலே நம்மளால் இது ஓரியன்டாக கேள்வி வந்துச்சுனா ஈஸியாக அடிச்சிட முடியும், சரிங்களா? ஸோ ஃபஸ்ட் எடுத்துனே திருவள்ளுவர் ஸ்டார்டிங்லேருந்து கொடுத்துருக்காங்க, திருவள்ளுவர் பற்றி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த திருவள்ளுவர் ஓரியன்டான விஷயங்கள் பொதுவாக வந்து எக்கனாமிக்ஸில் கேட்கறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கம்மி தான். இருந்தாலுமே திருக்குறள், திருவள்ளுவர் அப்படிங்கிறது நமக்கு பொதுவான சிலபஸாகவுமே இருக்குது அப்படிங்கிறனால இதை பற்றி நம்ம கொஞ்சம் படிச்சுக்கலாம், ஓகே? ஸோ இம்பார்ட்டன்ட் மட்டும் நான் சொல்கிறேன், ஓகேங்களா? எல்லாமே லைன் பில்லியனாலாம் படிக்கிற மாதிரி இருக்காது. இம்பார்ட்டன்ட்னா கொஷின் எது கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கும், அந்த கொஷின் கேட்குற பாயிண்ட்டு அதுக்கு தேவையான ஷார்ட்கட்டு இந்த மாதிரி மட்டும் தான் நம்ம ஃபாலோ பண்ணிட்டு இருக்க போகிறோம், சரிங்களா? ரைட். ஸோ திருவள்ளுவரை பற்றி கொடுத்துருக்காங்க. திருவள்ளுவர் அப்படின்னாலே வந்து அவர் வந்து சங்க காலத்தில் வாழ்ந்த ஒரு நபர், ஓகேங்களா? ஸோ சங்க காலம் அப்படின்னா வந்து கிமு 300 to 300 அப்படிங்கிற மாதிரி. அப்போ அந்த காலகட்டத்திலேயே வந்து இவர் வந்து இவருடைய கருத்துக்கள் அப்படிங்கிறது இப்போ இருக்கிறதுக்கும் ஏற்ற மாதிரி வந்து இருக்குது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி மலையை வாழ்வின் பெருமையாக வந்து இவர் வந்து கருதினார் அப்படிங்கிற விஷயங்கள் வந்து சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி உற்பத்தி காரணிகளை பற்றியும் இவர் வந்து சொல்லியிருக்காரு. அதாவது நிலம், உழைப்பு, முதல் அமைப்பு, காலம், தொழில்நுட்பம், அந்த மாதிரி வந்து இதனுடைய உற்பத்தி காரணிகளை பற்றியும் வந்து சொல்லியிருக்காரு அப்படிங்கிற விஷயம் சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் தெரிஞ்சுக்கோங்க, அவ்வளோ இம்பார்ட்டண்டான பாயிண்ட் அப்படிங்கிற மாதிரி இல்லை. இங்கே ஒரு திருக்குறள் இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது. என்ன அப்படின்னா, பெருமவற்றுள் யாமறிவது இல்லை, அறிவறிந்த மக்கட்பேறு அல்ல பிற. இதில் என்ன விஷயம் சொல்ல வராங்க அப்படின்னா, ஒருத்தருக்கு மிகப்பெரிய பேரு, மிகப்பெரிய செல்வம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, அறிவில் சிறந்த பெற்ற பிள்ளைகள் அப்படிங்கிறத மிகப்பெரிய செல்வம் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்ல வராங்க, சரிங்களா? நெக்ஸ்ட்டு வேளாண்மை பற்றி சொல்லியிருக்காங்க. உழுதுண்டு வாழ்வாரே வாழ்வார், மற்றெல்லாம் தொழுதுண்டு பின் செல்வர். அதாவது உழுது வாழ்கிறவங்க தான் வாழ்கிறவங்க மாதிரி, மற்றவங்களாம் வாழாதவர் அப்படிங்கிற மாதிரி உழுபவரை வந்து சிறப்பித்து வந்து சொல்லியிருக்காங்க. இந்த திருக்குறள் வந்து தெரிஞ்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு பொதுநிதியை பற்றி சொல்லியிருக்காங்க. பொதுநிதி அப்படிங்கிறது எப்படி உருவாக்கணும் அப்படின்னா, வருவாயை வந்து உருவாக்கணும். அதாவது நம்ம சம்பாதிக்கிற ஒரு விஷயத்தை வந்து உருவாக்கணும், அதை வந்து சேகரிக்கணும், அதை கரெக்டாக நிர்வகிக்கணும், அப்போ அதை கரெக்டாக செலவு செய்யணும் அப்படிங்கிற இந்த ஒரு விஷயத்தை வந்து இதில் சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி பொது செலவு அப்படிங்கிறது எப்படி இருக்கணும் அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க. அதாவது ஒருத்தங்களுக்கு வந்து செலவு அப்படிங்கிறது கட்டுப்பாட்டில் இருந்துச்சு அப்படின்னா அவங்களுடைய வருமானம் குறைவாக இருந்தாலும் பிரச்சனை இருக்காது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, எப்போதுமே வந்து உபரி நிதியாக வந்து கொஞ்சமாச்சு இருக்கணும். சில நேரம் வந்து அது ஈக்குவலாக கூட போகலாம், ஆனால் வந்து ஒருத்தங்களை கைமீறி போயிடக்கூடாது, அதிகமாக செலவு அப்படிங்கிற மாதிரி ஒரு நிலைமை வந்து இருக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் வந்து சொல்லியிருக்காங்க. மற்றபடி வெளிநாட்டு உதவி, மற்ற விஷயங்கள் எல்லாமே பொதுவான விஷயங்களாக தான் இருக்குது, ஓகேங்களா? ஓகே. ஸோ செல்வம் அப்படிங்கிறத பற்றி வந்து சொல்லியிருக்காங்க. செல்வம் அப்படிங்கிறது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, தொழில், ஒருத்தங்களுக்கு உண்மையான செல்வம் அப்படிங்கிறது என்னென்னா, அவங்க பண்ணுற தொழில் தான் அவங்களுக்கான செல்வம். என்ன தொழில் மூலமாக எவ்வளோ வேணால் உருவாக்கிக்கலாம் இல்லையா, அதை பற்றி சொல்லியிருப்பாங்க. அதே மாதிரி உழைப்பு தான் மிகப்பெரிய வளம். இந்த பாயிண்ட் உங்களை கேட்கலாம், ஓகேங்களா? எதை வந்து செல்வமாக சொல்கிறாங்க, எதை வந்து பெரும் வளமாக சொல்கிறாங்கன்னா, தொழிலில் தான் வந்து உண்மையான செல்வமாக வந்து திருவள்ளுவர் சொல்கிறாரு. அதே மாதிரி உழைப்பு தான் மிகப்பெரிய வளம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு, ஓகேங்களா? ஸோ இது தெரிஞ்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு, ஸோ ஒரு நலம் பேணும் அரசு எப்படி இருக்கணும் அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க. பெருஞ்செல்வத்தோட, நல்ல விளைச்சலோட, வளம் மற்றும் மகிழ்ச்சியோட, மக்களுக்கு வந்து முழு பாதுகாப்போட, நோய் நொடியற்ற ஆரோக்கியமான மக்களாக வந்து அவங்களை வந்து பாதுகாக்கணும் அப்படிங்கிற விஷயத்தை வந்து சொல்கிறாங்க. ஸோ இது திருவள்ளுவர் சொன்னது. இதில் இருக்கிற அந்த ரெண்டு திருக்குறள் மட்டும் நல்லா தெரிஞ்சுக்கோங்க. மற்றபடி விஷயங்கள் எல்லாமே பொதுவாக தெரிஞ்ச விஷயங்கள் தான், இருந்தாலும் எக்ஸ்ட்ரா வந்து நீங்கள் ஓரளவுக்கு ஞாபகம் வச்சுக்கோங்க, மற்றபடி போதுமானது, ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு வந்து மகாத்மா காந்தியடிகளை பற்றி பார்க்கலாம். ஸோ மகாத்மா காந்தியடிகள் அப்படின்னா இவர் சார்ந்த நிறைய பாயிண்ட் வந்து உங்களுக்கு இருக்கும், ஓகேங்களா? ஸோ இதில் ரெண்டு மூணு விஷயங்கள் வந்து நல்லா ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கனாலே போதுமானது. இவர் சொன்ன அந்த கூற்று அப்படிங்கிற மாதிரி நிறையா வந்து வரும், ஓகேங்களா? ஸோ அதுக்கு நான் சொல்கிற விஷயங்கள் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. தார்மீகம் அப்படிங்கிற மாதிரி எங்கே வந்தாலுமே அது காந்தியடிகள் தான் அப்படிங்கிற மாதிரி நம்ம வச்சுக்கோங்க. நிறைய இடத்துல வந்து தார்மீக அப்படிங்கிற வார்த்தை வரும். தார்மீக அப்படிங்கிற ஒரு கூற்றுல தார்மீகன்ற வார்த்தை வந்துச்சுன்னா அது காந்தியடிகள் சொன்ன கூற்று அப்படிங்கிறத செலக்டிவாக போட்டுருங்க. அதே மாதிரி கிராமத்தை பற்றி பெருமையாக சொல்லியிருக்காரு அப்படின்னாலுமே அது வந்து இவர் தான் அப்படிங்கிற மாதிரி போட்டுருங்க. அதே மாதிரி இன்னொரு விஷயம் என்னென்னா, மிஷினை பற்றி, இயந்திரங்களை பற்றி வந்து இதாக எளிவாக சொல்லியிருக்காரு அது அப்படின்னாலுமே அது வந்து காந்தியடிகள் தான். இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, வந்து மதுவுக்கு எதிராக வந்து பேசியிருக்காரு, மதுவை பற்றி ரொம்ப இதாக வந்து மோசமாக வந்து பேசியிருக்காரு அப்படின்னாலும் இவர் தான், ஓகேங்களா? தார்மீகங்கிற வார்த்தை யூஸ் பண்ணாலும், கிராமத்தை பெருமையாக பேசினாலும், இயந்திரத்தை வந்து தாழ்வாக இதாக பேசினாலும், அதே மாதிரி வந்து மதுவை வந்து மதுவுக்கு எதிராக ரொம்ப இதாக பேசினாலுமே வந்து அதெல்லாமே வந்து காந்தியடிகள் ஓரியன்டானது. இந்த 4 பாயிண்ட் தான் இவர் ஓரியன்டாக வரும். ஸோ இதை தான் நீங்கள் ஃபுல்லாகவும் வந்து பார்க்க போகிறீங்க, சரிங்களா? ஸோ இங்கே வந்து காந்தியடிகள் சொன்ன அந்த ஒரு கூற்றை வந்து கொடுத்துருக்காங்க.
ஒரு தேசத்தின் அல்லது ஒரு தனிநபரின் தார்மீக ஒழுக்க நெறிகளை காயப்படுத்தினால் அந்த பொருளாதார நடவடிக்கை இழுக்கானது, மேலும் அது பாவமானது அப்படின்னு இருக்கு. இதில் பார்த்தீங்கன்னா தார்மிகன் ஒரு வார்த்தை வந்திருக்கா. ஸோ இதுதான் அந்த கீ பாயிண்ட், ஓகேங்களா? அந்த தார்மிகன் வார்த்தை வந்தால் காந்தியடிகள் அப்படிங்கிறது போட்டுருங்க. அதேமாதிரி அடுத்த கூற்று ஆரம்பிக்கிறது பாருங்கள், தார்மீக மதிப்புகளை வந்து புறந்தள்ளும் பொருளாதாரம் உண்மையற்றது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ தார்மீகன்ற வார்த்தை வந்தால் காந்தியடிகள்ங்கிறத நாம் வச்சுக்கலாம், ரைட்டுங்களா? ஸோ ரெண்டு அவர் சொன்ன அந்த இதுங்கிறது முடிச்சாச்சு. நெக்ஸ்ட்டு அதே மாதிரி காந்திய பொருளாதாரத்தின் சிந்தனைகள் பற்றி விஷயங்கள் கொடுத்துருக்காங்க. ஸோ அவர் என்னென்ன சொல்லியிருக்காருங்கிறது இருக்குது இங்கே பாருங்க. இந்த முக்கியமான பாயிண்ட்டு, காந்தியடிகள் கிராமங்களில் தான் இந்தியா வாழ்கிறது என்று கருதினார், ஓகேங்களா? ஸோ இது வந்து முக்கியமான கூற்று தான், இருந்தாலும் கிராமங்களை பெருமையாக சொல்லியிருக்காரு, அதை நான் வச்சுக்கோங்க. கிராமங்களில் தான் இந்தியா வாழ்கிறதுன்னு சொன்னது யார்? காந்தியடிகள். கிராமத்தை பெருமையாக சொல்கிறார், அப்போ காந்தியடிகள் தான். நெக்ஸ்ட்டு இயந்திரங்களை மிகப்பெரிய பாவம்னு சொல்லியிருக்காரு, ஓகேங்களா? அப்போ மிகப்பெரிய பாவம் அப்படி இயந்திரங்களை மோசமாக சொன்னது அப்படின்னாலே காந்தியடிகள், அதை மைண்டில் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு அதே மாதிரி இயந்திரங்களின் தீமைகள் குறித்து விளக்கப்படுதல் வேண்டும், அதை பற்றின புத்தகங்கள்லாம் எழுதணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இயந்திரத்தை மோசமாக பேசினாலே யார்? காந்தியடிகள். அப்போ இந்த பாயிண்ட்டும் நம்ம வந்து ஈக்குவலாயிருது, ரைட்? ஸோ வேறு என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா வந்து உண்மையான இந்தியா வாழ்வது வந்து நகரங்களிலோ புறநகரங்களில் உள்ள கிராமங்கள் தான். அதாவது இங்கே சொல்லியிருக்க அந்த பாயிண்ட் தான் திருப்பி இங்கேயும் வந்திருக்கு. கிராமங்களில் தான் இந்தியா வாழுது அப்படிங்கிறதான் வந்து இங்கேயுமே சொல்லியிருக்காங்க. அப்போ கிராமத்தை வசதியாக சொல்லியிருக்காங்க, இயந்திரத்தை தள்ளா சொல்லியிருக்காங்க, அப்போ காந்தியடிகள் தான். நெக்ஸ்ட்டு ஸோ மற்ற பாயிண்ட் எல்லாமே வந்து பொதுவாக அவர் வந்து என்ன மாதிரி இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்களோ அந்த மாதிரி பொதுவான பாயிண்ட்டை ஜென்ரலாக தான் இருக்குது. அதில் வந்து கேள்வி வரதுக்கான சான்ஸ் இல்லை, லைட்டாக வேணால் படிச்சுக்கோங்க மற்றபடி. ஸோ வேறு என்ன இருக்குது அப்படின்னா மதுவிலக்கை பற்றி தெளிவாக அவர் சொல்லியிருப்பார். மதுவிலக்கு அப்படிங்கிறதுல அவருடைய முக்கியமாக சொல்லியிருக்க பாயிண்ட் என்ன அப்படின்னா, மது நமக்கு எந்த விதத்திலும் துணை செய்வதல்ல, மாறாக நோயை தான் தருது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பார். அப்போ மதுவை பற்றி மோசமாக சொல்லியிருக்காரு. என்ன தருது? மதுங்கிறது நமக்கு நோயை தான் தருது அப்படிங்கிற பாயிண்ட்டு. நெக்ஸ்ட்டு இந்தியா வந்து குடிகாரர்களின் நாடாக இருப்பதை விட ஏழைகளின் நாடாக இருப்பதே மேல். இப்போ இருக்கிற இப்போ வந்து கரண்ட் சுச்சுவேஷன் அப்பயே அவர் வந்து சொல்லியிருக்காரு பாருங்கள். ஏன்னா இப்போ நம்மளுடைய நாடு, நம்மளுடைய மாநிலம் எல்லாமே வந்து அந்த ஒரு டாஸ்மாக் நம்பி தான் ஓடிட்டு இருக்கு இல்லையா? ஸோ அந்த மாதிரி நம்ம குடிகாரர்களின் நாடாக இருக்கிறத விட ஏழைகளின் நாடாக, ஏன்னா டாஸ்மாக் எல்லாருமே கிட்டத்தட்ட நாட்டுக்கு அரசாங்கத்துக்கு வந்து வருமானமே இருக்காது. ஸோ மோசமான நம்பிக்கை போயிடுவாங்க அப்படிங்கிறனால தான் மது அப்படிங்கிறது சரி இருக்கட்டும் டாஸ்மாக் நடத்தணும் அப்படின்ற மாதிரி போயிட்டு இருக்கு. ஸோ இது வந்து அப்பயே வந்து சொல்லியிருக்காரு மதுக்கு எதிராக, ஓகேங்களா? அப்போ மதுக்கு எதிராக சொன்னது யாருன்னா காந்தியடிகள் அப்படிங்கிறது மைண்டில் வச்சுக்கணும். மற்ற எங்கேயுமே வந்து பொதுவாக மதுக்கு எதிராக யாருமே பெரிய அளவில் பேசியிருக்க மாட்டாங்க. ஸோ அப்போ இந்த பாயிண்ட் வந்தாலே காந்தியடிகள் தான், ஈஸியாக போட்டலாம், சரிங்களா? ஸோ அவ்வளோதான். மற்றபடி வந்து காந்தியடிகள் சொன்ன மற்ற விஷயங்களுமே வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ அதெல்லாம் ஜென்ரலாக அவர் என்னென்ன சொல்லியிருப்பார் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். மற்றபடி இந்த கூற்றுகள் அந்த அவர் சொன்ன விஷயங்கள் தான் ரொம்ப முக்கியம், அதுதான் கேள்வியாக கேட்பாங்க. ஸோ அதுக்கு நான் சொன்ன விஷயங்கள் தான் தார்மிகன் வந்தாலும் கிராமத்தை வசதியாக சொன்னாலும் இயந்திரத்தை வந்து தாழ்வாக சொன்னாலும் அதே மாதிரி வந்து மதுக்கு எதிராக வந்து பேசினாலும் இந்த காந்தியடிகள் அப்படிங்கிறத செலக்டிவாக போட்டுருங்க, சரிங்களா? ஸோ இப்போ அடுத்தது பார்க்கலாம். அடுத்தது நேரு அவர்களை பற்றி வருது. ஸோ நேருக்கு என்னென்ன வரும் அப்படிங்கிறது சொல்கிறேன், நான் ஃபஸ்ட்டே மைண்டில் வச்சுக்கோங்க. திட்டமிடுதல் பற்றி வந்தால் நேரு தான், ஓகேங்களா? திட்டக்குழு அந்த ஒரு கான்செப்டை கொண்டு வந்தது ஃபஸ்ட்டு பிரதமர் யார்? நம்ம நேரு அவர்கள் தான். அப்போ தான் திட்டக்குழுலாம் கொண்டு வந்தாங்க. அப்போ திட்டமிடுதல் பற்றி வந்தாலே நேரு தான். ரெண்டாவது வந்து சமதர்மம், மதச்சார்பின்மை இதெல்லாமே வந்து கொண்டு வந்தது யாருன்னா நேரு தான், ஓகேங்களா? அப்போ சமதர்மம், மதச்சார்பின்மை அப்படிங்கிற அந்த கான்செப்ட் ஓரியன்டாக, இது ஓரியன்டாக பெருமையாக வருது அப்படின்னாலே அது வந்து நேருக்கு தான் அந்த பாயிண்ட் வரும். ஸோ அதனால் திட்டமிடுதல், மதச்சார்பின்மை, அதே மாதிரி சமதர்மம் இதெல்லாமே நேருக்கு தான் அந்த பாயிண்ட் வரும் அப்படிங்கிறது இப்போயே மைண்டில் வச்சுக்கோங்க. அது ஓரியன்டாக தான் அவரோட பாயிண்ட்டுமே வரும். ஸோ ஒவ்வொன்றா பார்க்கலாம். நவீன இந்தியாவை கட்டமைத்த முதன்மை சிற்பி ஒருவர் வந்து ஜவஹர்லால் நேரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எஸ், ஏன்னா ஃபஸ்ட்டு பிரதமர் இவர் தானே. அப்போ ஃபஸ்ட்டு அந்த ஒரு முதன்மையான சிற்பிகளில் இவரும் ஒருத்தர் அப்படின்னா அந்த பாயிண்ட் வந்து இவர் தான் சேரும். அப்போ ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். நவீன இந்தியாவை கட்டமைத்த முதன்மை சிற்பிகளில் ஒருவர் யார்? சிற்பி அப்படிங்கிறது யார்? ஜவஹர்லால் நேரு. இது ஒரு முக்கியமான பாயிண்ட், நல்லா மைண்டில் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு அவர் வந்து 1924 இறக்கும் வரைக்கும் பிரதமராக இருந்தார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ 1964 அவர் என்ன பண்ணியிருக்காரு? இறந்திருக்கார் அப்படிங்கிறத நல்லா மைண்டில் வச்சுக்கோங்க, சரிங்களா? ரைட். ஸோ 1964 தான் இறந்திருக்கார். இறக்கிற வரைக்கும் அவர் வந்து பிரதமராக தான் இருந்திருக்காரு. அந்த பாயிண்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க. மற்றபடி ஜனநாயக மதச்சார்பின்மை பற்றி இருக்குது. ஸோ மதச்சார்பின்மை இதில் வந்து மற்றதெல்லாமே பொதுவான விஷயங்களாக கொடுத்துருப்பாங்க, சரிங்களா? ஸோ இதில் முக்கியமான பாயிண்ட் கேள்வியாக எது கேட்கலாமோ அதுதான் முக்கியம். மதச்சார்பின்மை இந்தியாவிற்கு நேரு தந்த மிகப்பெரிய பங்களிப்பு, இது பாயிண்ட்டாக கேட்கலாம், ஓகேங்களா? அப்போ மதச்சார்பின்மை அப்படிங்கிறது யார் தந்த பங்களிப்பு இந்தியாவிற்கு அப்படிங்கிறது கேட்கலாம். யாருன்னா நேரு அவர்கள் தான். அதே மாதிரி திட்டமிடுதல், திட்டமிடுதலில் சாரம் என்பது மனித சக்தி, வளங்கள், பணம் இவற்றை வந்து சிறந்த வழியில் பயன்படுத்துவதை குறிக்கும் அப்படிங்கிறது இவர் தான் சொல்லியிருப்பார். யார் சொல்லியிருப்பார் என்கிறார்னு வருது பார்த்தீங்களா? அப்போ இந்த வார்த்தை, இந்த லைனை வந்து யார் சொன்னார் அப்படின்னு கேட்கலாம், நேரு அவர்கள் சொல்லியிருப்பாங்க. திட்டமிடுதல் அப்படிங்கிறது மனித சக்தி இதெல்லாம் கரெக்டான வழியில் செயல்படுத்துறது தான். அப்போ திட்டமிடுதலை பற்றி சொல்கிறது யார்? நேரு அவர்கள் தான் சொல்லியிருக்காங்க. ஏன்னா அவர் தானே திட்டக்குழுவை அமைச்சர். அந்த டைமில் அதை பற்றின விஷயங்கள்லாம் யார் சொல்லியிருப்பா? இவர் தான் பண்ணியிருப்பார் அப்படிங்கிறது நல்லா மைண்டில் வச்சுக்கணும், ஓகேங்களா? ரைட். ஸோ அடுத்தது ஜனநாயக சமதர்மம் அதை பற்றி கொடுத்துருப்பாங்க. அதில் சமதர்மம், சமதர்மம் என்பது இந்தியாவிற்கு நேருவின் மிகப்பெரிய பங்களிப்பு, ஓகேங்களா? மதச்சார்பின்மையை பற்றி வந்தாலும் சமதர்மத்தை பற்றி வந்தாலும் யார் வரணும்? நேரு அவர்கள் தான் வந்தணும், ஓகேங்களா? ஸோ அவ்வளோதான், நேரு அவர்களுடைய பாயிண்ட் முடிஞ்சிச்சு. மற்ற எல்லாமே ஜென்ரலாக தான் இருக்கும். ஸோ நேரு அவர்களாலே மதச்சார்பின்மைங்கிற கான்செப்ட், அதேமாதிரி சமதர்மங்கிற கான்செப்ட், திட்டமிடுதலை பற்றி வந்து சொல்லியிருக்காரு. 1964 அவர் இறக்கும் வரைக்கும் பிரதமராக இருந்திருக்காரு. நவீன இந்தியாவுடைய சிற்பி, இந்த 4-5 பாயிண்ட் தான் தெளிவான முக்கியமான பாயிண்ட்டு. இதுதான் கேள்வியை கேட்கக்கூடிய பாயிண்ட்டை நல்லா மைண்டில் வச்சுக்கோங்க, சரிங்களா?
ரைட். ஸோ அடுத்தது பிஆர் அம்பேத்கர் அவர்களை பற்றி பார்க்கலாம். ஸோ பிஆர் அம்பேத்கர் அவர்களை பற்றி என்னென்ன வரும் அப்படின்னா வந்து அவர் எழுதின முக்கியமான அந்த கட்டுரைகள் வந்து வரும், ஓகேங்களா. ஸோ அந்த கட்டுரைகள் வந்து மொத்தமாக மூணு மெயினான கட்டுரைகள் தான், அது என்னென்னு பார்த்துடலாம். முதல் கட்டுரை என்ன அப்படின்னா வந்து பழங்கால இந்தியா வர்த்தகம், அதாவது பழங்காலத்தில் இந்தியாவுடைய வர்த்தகத்தை பற்றி, எல்லாமே எக்கனாமிக்ஸ் ஓரியன்டாக தான் இருக்கும். ஸோ பழங்காலத்தில் இந்தியாவுடைய வர்த்தகத்தை பற்றி ஒரு கட்டுரை எழுதியிருக்காங்க, தெரிஞ்சுக்கோங்க. அதே மாதிரி பிரிட்டிஷ் இந்தியாவின் மாகாண நிதிகளின் மதிப்பீடு, மாகாண ஏகாதிபத்திய நிதிகளின் பரவலாக்கம் பற்றி ஒரு ஆய்வு. அப்போ பிரிட்டிஷ் இந்தியாவை பற்றி எழுதியிருக்காங்க, ஓகேங்களா. பழங்கால இந்தியானா ரொம்ப பிரிட்டிஷ்கெலாம் முன்னாடி இருக்கிற பழங்கால இந்தியா பற்றி எழுதியிருக்காங்க ஒன்று. அதே மாதிரி பிரிட்டிஷ் இந்தியா பற்றி எழுதியிருக்காங்க. அதற்கு இப்போ இருக்கிற வந்து இந்தியாவினுடைய தேசிய பங்கீடு எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத பற்றியும் ஒரு இது எழுதியிருக்காங்க. அப்போ பழங்கால இந்தியாவை பற்றி, பிரிட்டிஷ் இந்தியாவை பற்றி, இந்தியாவுடைய தேசிய பங்கீடு, நார்மலாக இந்தியாவுடைய தேசிய பங்கீடு, மூணுத்தை பற்றியும் வந்து மூணு கட்டுரை எழுதியிருக்காங்க. இந்த மூணுமே யாரை குறிக்குது, யார் எழுதுனது, இது அம்பேத்கர் அவர்கள் தான் எழுதுனது அப்படிங்கிற அந்த மூணு கட்டுரை நல்லா மைண்டில் வச்சுக்கோங்க. அடுத்தது இன்னொரு ஆய்வறிக்கையை அவர் வந்து சமர்ப்பிச்சிருப்பார். எப்போ? 1923. இதை நல்லா நம்ப வச்சுக்கோங்க. 1923 ஒரு ஆய்வறிக்கையை சமர்ப்பிக்கிறார். என்ன அந்த ஆய்வறிக்கைனா, ரூபாயின் பிரச்சனைகள் அப்படிங்கிற ஆய்வறிக்கை. இதை நல்லா நம்ப வச்சுக்கணும். ரூபாயின் பிரச்சனைகள் அப்படின்னாலே யார், ரூபாயில் பிரச்சனை இருக்குது, இது யார் சொன்னது, இந்த ஆய்வறிக்கை யாரோடது, அம்பேத்கர் அவர்களுடையது அப்படிங்கிறது நல்லா மைண்டில் வச்சுக்கணும். இந்த ஆய்வறிக்கையை மையமாக கொண்டு, இது வந்து ஒரு வழிகாட்டுதலாக கொண்டு தான் இந்திய ரிசர்வ் வங்கியை அமைச்சிருப்பாங்க, ஓகேங்களா. இந்திய ரிசர்வ் வங்கியானது அம்பேத்கரின் நூலான ரூபாயின் பிரச்சனைகள், அதன் தோற்றமும் தீர்வும் அப்படிங்கிற அது அதிலிருந்துடைய வழிகாட்டுதலின்படி தான் வந்து கருத்தாக்கம் பெற்றது, அதில் தான் உருவாக்கவே செஞ்சாங்க, சரிங்களா. ஸோ அப்போ இந்திய ரிசர்வ் வங்கி எதனுடைய வழிகாட்டுதலின்படி உருவாக்கப்பட்டது அப்படின்னா வந்து ரூபாயின் பிரச்சனைகளான அப்படிங்கிற அந்த ஆய்வறிக்கையான அம்பேத்கருடைய ஆய்வறிக்கையின்படி தான் வந்து வந்திருக்காங்க. ஸோ இந்த இயர் எப்போ இது வந்து ஆய்வறிக்கையை சமர்ப்பிச்சாங்க, அது வந்து இந்திய ரிசர்வ் வங்கி தான் வந்து இதன் மூலமாக தான் உருவானாங்க, இந்த பாயிண்ட்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட், ஆல்ரெடி கேட்டிருக்க ஒரு முக்கியமான பாயிண்ட், ஓகேங்களா, ரைட். ஸோ நெக்ஸ்ட்டு இவருடைய பாயிண்ட் வேறு தான் இருக்குது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, இந்தியாவில் குறைந்த நிலவுடைமை மற்றும் தீர்வுகள் அப்படிங்கிற மாதிரியும் ஒரு கட்டுரை எழுதியிருக்காரு, ஓகேங்களா. இந்தியாவில் வந்து குறைவான நிலவுடைமை தான் இருக்குது, அதனுடைய மற்றும் அதனுடைய தீர்வுகள் என்ன அப்படிங்கிறத பற்றி ஒரு கட்டுரை எழுதியிருக்காரு, ஓகேங்களா. இந்தியாவுடைய ஏழை மக்களுடைய ஒரு பிரச்சனையை வந்து கட்டுரை எழுதியிருக்காரு அப்படிங்கிறத மைண்டில் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வேறு ஏதாவது பாயிண்ட் இருக்கானா, அவ்வளோதான், ஓகேங்களா. ஸோ இந்த மூணு முக்கியமான கட்டுரை, இங்கே இருக்கிற ஒரு நாலாவது கட்டுரை, அதே மாதிரி இந்த ஆய்வறிக்கை, இந்த ஆய்வறிக்கையை வந்து எதற்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கு அப்படிங்கிற விஷயமும் நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டியது. இதுதான் அம்பேத்கரை பற்றின முக்கியமான க்வெஸ்சனில் கேட்கக்கூடிய பாயிண்ட்டாக வந்து இருக்குது, ஓகேங்களா, ரைட். ஸோ அடுத்தது யார் கொடுத்துருக்காங்க அப்படின்னா, ஜேசி குமரப்பா பற்றி கொடுத்துருக்காங்க, சரிங்களா. ஜேசி குமரப்பா, ஜேசி குமரப்பானாலே என்ன ஞாபகம் வச்சுக்கணும்னா, காந்தி வந்து நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, சரிங்களா. ஜேசி குமரப்பானா, ஏன்னா இவருடைய பேர் ஒன்று இருக்குது, இவருக்கு என்ன பேர் அப்படின்னா பச்சை காந்தின்னு சொல்லுவாங்க, சரிங்களா. குமரப்பா கு கா அப்படின்ற மாதிரி கூட ஞாபகம் வச்சுக்கோங்க. குமரப்பா, ஜேசி குமரப்பானாலே காந்தி வந்து ஞாபகம் வந்துடணும். ஜேசி குமரப்பாவை என்ன சொல்லுவாங்க, பச்சை காந்தின்னு சொல்லுவாங்க. இவர் வந்து காந்தி பொருளாதாரம் அப்படிங்கிற ஒரு கருத்தை கொண்டு வந்திருப்பார், சரிங்களா. இவருடைய முக்கியமான பாயிண்ட் இதுதான். அந்த பச்சை காந்திங்கிறது யார் சொன்னாங்க அப்படிங்கிறதான் இப்போ முதுவான பாயிண்டாக இருக்கும், அதெல்லாம் ஒவ்வொன்றா பார்க்கலாம். ஸோ காந்திய பொருளாதாரம் அப்படிங்கிற கருத்தை வந்து உருவாக்கியிருப்பார் இவர் தான். ஏன்னா காந்தினாலே இவர் ஞாபகம் வந்து ஜேசி குமரப்பா. ஸோ காந்திய பொருளாதாரம் யார், ஜேசி குமரப்பா தான். அது நல்லா மைண்டில் வந்துட்டோம். அடுத்தது, ஸோ காந்திய பொருளாதாரத்தை பற்றின விஷயங்கள் கொடுத்துருக்காங்க. அதெல்லாமே வந்து பொதுவான, இப்போ காந்தி அவர்கள் வந்து என்னென்ன சொல்லியிருப்பாங்க, காந்தி அவர்கள் வந்து கிராமத்தை வந்து பெருமையாக சொல்லியிருப்பாங்க, கிராமத்தில் கிராம சைடை வந்து நல்லா வளரணும் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் சொல்லியிருப்பாங்க இல்லையா. ஸோ அதுதான் இங்கேயுமே கொடுத்துருப்பாங்க. இதெல்லாம் தெரிஞ்சுக்கிற மாதிரி தான் இருக்கும், படிச்சுக்கோங்க. பாயிண்ட் அப்படின்னா வந்து இவருடைய நூல் புத்தகங்கள் வந்து இருக்கும், அந்த புத்தகங்கள் ரொம்ப முக்கியம். ஸோ இயேசு ஓரியன்டாக தான் இவருடைய புத்தகங்கள் எல்லாமே வந்து இருக்கும். ஸோ இயேசுவின் வழிமுறைகள் அப்படிங்கிறது இருக்கா, ஸோ இயேசு. அடுத்தது கிறிஸ்துவம், அதன் பொருளாதாரமும் வாழ்க்கை முறையும். கிறிஸ்துவம் வந்துருச்சா, ஸோ இயேசு ஓரியன்டாக வந்துருச்சு. அதே மாதிரி நிலைத்த பொருளாதாரம், காந்தி பொருளாதாரம் அப்படிங்கிறது ஒரு நிலைத்த பொருளாதாரம் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். ஸோ காந்திய பொருளாதாரம், அதாவது குமரப்பா அப்படிங்கிறது நிலைத்த பொருளாதாரத்தை பற்றி ஒரு புக் எழுதியிருக்காரு. ஒன்று இயேசு பற்றின ரெண்டு புக்கு, இயேசு கிறிஸ்துவை பற்றி ஒரு புக்கு, ஓகேங்களா. அப்போ இயேசுவின் வழிமுறைகள், கிறிஸ்துவம், அதன் பொருளாதாரமும் வாழ்க்கை முறையும் அப்படிங்கிற ஒரு புக்கு, ஓகேங்களா. ஸோ இந்த மூணு புக்கு இவர் எழுதினது அப்படிங்கிறது நல்லா மைண்டில் வச்சுக்கோங்க. இயேசு கிறிஸ்துவம் நிலைத்த பொருளாதாரம் பற்றி மொத்தமாக மூணு புக் எழுதியிருக்காரு, இது இவர் ஓரியன்டானது. நெக்ஸ்ட்டு ராமச்சந்திர குகா அப்படின்னு ஒருத்தர் இருக்கார். அவர் வந்து இவரை குமரப்பாவை பார்த்து ஒரு ஒரு இது சொல்கிறார், ஓகேங்களா. என்ன சொல்கிறார் அப்படின்னா, இவரை வந்து பச்சை காந்தி அப்படின்ற மாதிரி வந்து இவரை அழைக்கிறார், ஓகேங்களா. ஸோ அழைத்து சிறப்பிக்கிறார். அப்போ பச்சை காந்தின்னு ஜேசி குமரப்பாவை சொன்னது யார், ராமச்சந்திர குகா. குகா வந்து கூறுகிறாரு, குகா வந்து கூறுறாரு பச்சை காந்தினாலே, பச்சை காந்தினாலே ஜேசி குமரப்பா ஞாபகம் வந்துடணும். ஸோ அவர் அப்படி சொன்னது யாருன்னா ராமச்சந்திர குகா. குகா வந்து கூறுறாரு, இவரை பற்றி இப்படி சொல்லி கூறுறாரு அப்படின்ற மாதிரி மைண்டில் வச்சுக்கோங்க, ஓகே. நெக்ஸ்ட்டு இந்தியாவின், அது வந்து ஏன் அப்படி சொல்கிறார் அப்படின்னா, இந்தியாவின் சுற்றுச்சூழலில் குறித்து அடித்தளமிட்டதால் அவ்வாறு அழைக்கப்படுகிறார், ஓகேங்களா. இந்தியாவுடைய சுற்றுச்சூழல் பற்றி இவர் தான் வந்து ஃபஸ்ட்டு சொல்லியிருக்காரு, அது குறித்து சொல்லி அது அதற்கான அடித்தளமிட்டிருக்காரு. இந்த பாயிண்ட் வந்து இந்த குவஸ்டினபிள் கேட்குறாங்களே, இதற்கு முன்னாடியுமே ஒரு குவஸ்டினபிள் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ திருப்பி ரிப்பீட்டடாக வரக்கூடிய ஒரு பாயிண்ட் தான், ஓகேங்களா, ரைட். ஸோ இந்த மாதிரி வந்து இவர் அதற்கான ஒரு சுற்றுச்சூழல் குறித்து அடித்தளமிட்டிருக்காரு அப்படிங்கிறனால அவர் வந்து அப்படி இந்த மாதிரி சொல்கிறாங்க, சரிங்களா. இந்தியனுடைய, அதாவது இந்தியாவுடைய சுற்றுச்சூழல் குறித்து இந்த பாயிண்ட் நல்லா மைண்டில் இருக்கட்டும், ஓகேங்களா.
ரைட். ஸோ இதுதான் இவரை பற்றின விஷயங்கள். பச்சை காந்தி, அதே மாதிரி ராமச்சந்திர குகா தான் அவரை பற்றி சொல்கிறாரு. ஏன் அப்படின்னா சுற்றுச்சூழல் குறித்து அடித்தளம் விட்டுருக்காரு. இந்த மூணு பாயிண்ட் தான் இவருக்கு. நெக்ஸ்ட்டு VKRV ராவ், ஓகேங்களா, இவரை பற்றின பாயிண்ட் வரப்போகுது. ஸோ இவர் யார் அப்படின்னா சுதந்திரத்துக்கு முன்னாடியும் பின்னாடியும் இருந்த முக்கியமான அறிஞர்களில் ஒருத்தர் தான் இவர். ஸோ அப்படின்னு சொல்கிறது யாருன்னா பிரேமானந்தா. பிரேமானந்தா VKRV ராவை பற்றி சொல்கிறது யாருன்னா பிரேமானந்தா வந்து PR பிரேமானந்தா வந்து VKRV ராவ் வந்து பற்றி சொல்கிறாரு. ஸோ இங்கேயும் பார்த்தீங்கன்னா 4 இன்ச்சில் வருது, இங்கே 2 இன்ச்சில் வருது. PR பிரேமானந்தா யாரை சுற்றி சொல்கிறாரு, VKRV ராவை பற்றி பிரேமானந்தா சொல்கிறாரு. பிரேமம்னா என்னது, அவர் மேலே அன்பு வச்சு, பிரேமம்னா அன்பு இல்லை. ஸோ அதனால் அவர் மேலே அன்பு வச்சு சொல்கிறாரு. பிரேமானந்தா என்ன பண்ணுறாரு, அன்பு வச்சு சொல்கிறாரு. யார், VKRV ராவ் மேலே அன்பு வச்சு. சுதந்திரத்துக்கு முன்னாடி பின்னாடி இந்த முக்கியமான அறிஞர்கள்லாம் யாருன்னா காட்கில், CN வக்கீல், ஓகே, VKRV ராவ் இவங்களாம் இருக்காங்க. இந்த அறிஞர்கள் சிறந்த கனவுகளோடும் சிறந்த இந்திய பொருளாதார பிரச்சனைகளை ஆராய்ந்து கொள்கைகளையும் திட்டங்களையும் வகுத்த முன்னேற்றத்துக்கு உதவுனவங்க யார் அப்படின்னா VKRV ராவ் அப்படின்ற மாதிரி இவரை வந்து முக்கியமாக சொல்கிறாங்க, சரிங்களா, ரைட். ஸோ அடுத்தது HW சிங்கர், இவர் என்ன சொல்கிறார், இவர் ஒன்று சொல்கிறார். இவர் என்ன சொல்கிறாருனா சிங்கின் மாணவர்களில் சிறந்தவராக VKRV ராவ் வந்து இருக்கார் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ VKRV ராவ் வந்து சிங்கின் மாணவர் அப்படிங்கிறது தெரிஞ்சணும், சாரி சிங்கில் கின்ஸின் மாணவர், JM கின்ஸ் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான பெரிய பொருளாதார அறிஞர். ஸோ அவருடைய முக்கியமான சிறந்த மாணவர் அப்படிங்கிற மாதிரி வந்து இவரை சொல்கிறாரு. யார் சொல்கிறார், சிங்கர் சொல்கிறார், ஓகேங்களா. சிங்கர் அப்படின்னா பாட்டு பாடியே சொல்கிறார். எப்படி நம்ம வச்சுக்கோங்க, பாட்டு பாடியே சொல்கிறார். யாரை பற்றி சொல்கிறார், VKRV ராவ் தான் கின்ஸினுடைய சிறந்த மாணவராக வந்து இருக்காரு அப்படின்னு சொல்கிறாரு. நெக்ஸ்ட் இவர் வந்து இன்னொரு விஷயங்கள் வந்து ஆய்வுக்கட்டுரை எழுதியிருக்காரு, முழு வேலைவாய்ப்பு பொருளாதார முன்னேற்றம் அப்படின்ற மாதிரி ஒரு ஆய்வுக்கட்டுரை வந்து எழுதியிருக்காரு அப்படிங்கிறது இருக்கு. ஸோ இது வந்து எப்படி நம்ம வச்சுக்கலாம், VKRV ராவா. ஸோ இந்த ராவ் அப்படிங்கிறவர் வந்து இந்தியா மேலே ரொம்ப பற்று வச்சிருக்கிறவர், ஓகேங்களா. எப்படி இந்தியா மேலே ரொம்ப பற்று வச்சிருக்கிறவர், யாராவது வந்து இந்தியா மட்டம் தட்டி பேசினா வந்து இவருக்கு பிடிக்காது, அது வந்து எதிர்த்து நல்லா தைரியமாக வந்து அதை உறக்க சொல்வார், ஓகேங்களா. அது ஓரியன்டாக தான் இவருடைய புத்தகம், இவருடைய இதெல்லாம் நம்ம வச்சுக்க போகிறோம். ஸோ எப்படி அப்படின்னா இந்தியா வந்து அந்த சுதந்திரத்துக்கு முன்னாடியும் பின்னாடியும் அதை பற்றி வந்து நிறைய வளர்ச்சிக்கு நிறைய பண்ணியிருக்காரு இல்லையா. ஸோ அந்த டைமில் இருந்திருக்காரு, பிரிட்டிஷ் டைம்லேயே வந்து இருந்திருக்காரு. அப்போ வந்து யாராவது வந்து பாதியாக வந்து உங்களுக்கு கொஞ்சம் வேலை வாய்ப்பு தரம்பா கொஞ்சமாக பண்ணுறோம் அப்படின்னா, இல்லை இல்லை முழு வேலைவாய்ப்பு எங்களுக்கு வேணும், பொருளாதார முன்னேற்றம் வேணும் அப்படின்னு அப்போ வாதம் பண்ணியிருக்காரு. ராவ் அப்படிங்கிறவர் என்ன பண்ணியிருக்காரு, அப்போ வாதம் பண்ணுறாரு, இதாக இங்கே இதராவ் எனக்கு பாதி பொருளாதார முன்னேற்றம்லாம் வேணாம், எனக்கு முழு வேலைவாய்ப்பு வேணும், முழு பொருளாதார முன்னேற்றம் வேணும் அப்படின்ற மாதிரி வந்து வாதம் பண்ணியிருக்காரு அப்படின்னு நான் வச்சுக்கோங்க. அதே மாதிரி வேறு என்ன இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது இவருடைய ஒரு புத்தகம் இருக்குது. ஸோ இதில் என்ன இருக்குது அப்படின்னா இந்திய பொருளாதார இந்திய பொருளியல் வாழ்வில் என்ன தவறு, இப்போ பிரிட்டிஷ்காரங்க யாராவது ஒருத்தங்க இவர்கிட்ட வந்து கேட்குற மாதிரி, ஓகேங்களா, கேட்கும்போது கேட்கும்போது இவர் திருப்பி சொல்கிறார், ஏப்பா இங்கே வா, இது இவட ரா ரா, ஏன்னா இவருடைய பேர் வந்து ரானு வருது இல்லையா, அதனால் தான் அந்த மாதிரி சொல்கிறேன். இங்கே ரா, இந்திய பொருளியல் வாழ்வில் என்ன தவறு, உனக்கு எதாவது தவறு கண்டியா அப்படின்ற மாதிரி இவர் திருப்பி கேட்குறாரு அப்படிங்கிற மாதிரி நான் வச்சுக்கோம். இந்திய பொருளியல் வாழ்வில் என்ன தவறு அப்படிங்கிற மாதிரி வர சொல்லி கேட்குறாரு, அதான் ரா ரா அப்படின்னு சொல்லி வர சொல்லி கேட்குறாரு அப்படிங்கிற மாதிரி நான் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஓகே, ஸோ வேறு என்ன பாயிண்ட் இருக்குன்னா இங்கே ஒரு புத்தகம் இருக்குது, முன்னேற்றம் அடையாத நாடுகளில் முதலீடு வருமானம் மற்றும் பெருக்கி ஆகியவற்றிற்கிடையான தொடர்பு, ஓகேங்களா. ஸோ முன்னேற்றம் அடையாத நாடுகளின் முதலீடு வருமானம் பெருக்கி, ஏன்னா அப்போ அந்த டைமில் பிரிட்டிஷ் டைமில் வந்து அப்போ நம்ம நாடுகள்லாம் முன்னேற்றம் அடையாமல் தான் இருந்துச்சு ஸ்டார்டிங் ஸ்டேஜில். ஸோ அந்த சுதந்திரம் வாங்கின அந்த டைமில், ஸோ அப்போ அதில் வந்து பெருக்கிறதுக்கு என்னென்ன விஷயங்கள் பண்ணணும் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தை வந்து யோசிச்சிருக்காரு அப்படிங்கிறத நான் வச்சுக்கோங்க. அது ஒரு புத்தகம், இதுதான் அவருடைய புத்தகம். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா சிந்தனையாளர், ஆசிரியர், பொருளாதார அறிஞர் மற்றும் நேரடி கொள்கை வடிவமைப்பாளர் என்ற பார்வையில் JM கின்ஸின் அடிகளை வந்து பின்பற்றுகிறார், ஏன்னா அவருடைய மாணவர் தானே. ஸோ அப்போ அவருடைய அடிகளை பின்பற்றுவர் யாருன்னா VKRV ராவ், அவருடைய மாணவரான அவர் தான் வந்து அவருடைய அடிகளை பின்பற்றுகிறார். ஸோ இந்த பாயிண்ட்டும் நம்ம வச்சுக்கோங்க. ஓகே, இவர் சார்ந்த விஷயங்கள் பாயிண்ட் அப்படின்னா வந்து இவர் எழுதின அந்த புத்தகங்கள், நான் சொன்ன அந்த பெக்கு இதெல்லாம் மட்டும் மைண்டில் வச்சுக்கேன் அப்படினாலே முடிஞ்சு. அடுத்தது அமர்த்தியாசன். ஸோ அமர்த்தியாசன் என்ன பாயிண்ட் வருது, அமர்த்தியாசன் ஓரியன்டா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இவரை பற்றின பாயிண்ட் அப்படின்னாலே ரெண்டு தான். அமர்த்தியாசன் அப்படின்னாலே புக்கில் வேறு இடத்துல வந்து அவர் வந்து நோபல் பரிசு வாங்கினார் அப்படிங்கிறது கூட இருக்கும். ஸோ நோபல் பரிசு பொருளாதாரத்திற்கான நோபல் பரிசு வாங்கியிருக்காரு. எதுக்கு அப்படின்னா அவருடைய பங்களிப்பு என்ன அப்படின்னா அவருடைய சமூக தெரிவு கொள்கை, வளர்ச்சி, பொருளாதாரம், வறுமை மற்றும் பஞ்சங்கள் பற்றிய ஆய்வு மற்றும் உரிமைகள் திறன் முன்னேற்றம் பற்றிய கருத்து, ஓகேங்களா. ஸோ இதுதான் இந்த புக்கு இருக்கு இல்லையா, இந்த ஒரு புத்தகம் இருக்கு இல்லையா, சென்னின் வறுமை மற்றும் பஞ்சம், உரிமை மற்றும் இழப்பு பற்றிய ஒரு ஆய்வு கட்டுரை 1981 வந்து இது பண்ணியிருக்காங்க. இது ஒரு சிறந்த ஒன்று. அப்போ இந்த கட்டுரை இந்த ஒரு புத்தகம் அப்படிங்கிறது யாரோடதுன்னு கேட்கலாம், ஸோ சென்னோடது, ஓகேங்களா. வறுமை பஞ்சம், ஓகேங்களா, வறுமை பஞ்சம், உரிமை இழப்பு, இந்த மாதிரி எதிர் புதிருமா இருக்குல்ல சென், கரெக்டாக இதுக்கும் இதுக்கும் எதிர் புதிருமா கரெக்டாக பிரித்து வந்து எழுதியிருக்காரு. சென் பர்சன்டேஜ் கரெக்டாக பிரித்து அவர் வந்து சொல்லியிருக்காரு. ஸோ அதனால் சென்னோடது இந்த பிரித்து சொல்கிறது வறுமை பஞ்சம் உரிமை இழப்பு அப்படின்றது சென்னோடது 1981 இந்த புக்கை வந்து எழுதியிருக்காரு. ஸோ இதற்காக 1998 நோபல் பரிசு வாங்கியிருக்காரு. இந்த பாயிண்ட் மட்டும் நான் வச்சுக்கோங்க, நோபல் பரிசு வாங்கியிருக்காரு இவர். ஸோ எதுக்காக அப்படின்னா வந்து இந்த ஒரு புக்குக்காக வாங்கியிருக்காரு, இந்த ஒரு அவருடைய இந்த ஒரு புக்கு ப்ளஸ் வந்து அது இல்லாமல் வந்து அவருடைய
அவருடைய திறன் முன்னேற்றம் மற்ற ஆய்வு இதுக்கு எல்லாமே சேர்த்து வந்து அவர் வந்து நோபல் பரிசு வாங்கியிருக்காரு அப்படிங்கிறத நம்ம வச்சுக்கோங்க சரிங்களா. ஸோ இவ்வளோ தான் மற்றபடி விஷயங்கள் அவர் வந்து சொல்லியிருப்பாங்க. அது பொதுவான விஷயமா தான் இருக்கும், இந்த எப்படி இருக்கணும் அந்த மாதிரியான விஷயங்கள் சின்ன சின்ன விஷயங்கள் தான் இருக்கும், அது பொதுவாக ஜென்ரலாக தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயங்களாக தான் இருக்கும், பாயிண்ட்டாக இருக்கா சரிங்களா. ஸோ அவ்வளோதான், மொத்தம் ஒரு 4-5 பேர் பற்றி மட்டும்தான் அந்த இருக்கும். அவர்கள் ஓரியன்டான நிறைய விஷயங்கள் இருக்கும் ஓகேங்களா, நிறைய லைன் பை லைனாக நிறைய விஷயங்கள் அவங்க சொன்னாங்க அப்படி பண்ணாங்க அப்படி பண்ணாங்க அப்படிலாம் இருக்கும். அது எல்லாமே ஜென்ரலாக தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயங்கள் தான். மெயினாக எக்ஸாமில் கேட்கக்கூடிய பாயிண்ட் என்ன அப்படிங்கிறத நான் தெளிவாக சொல்லிட்டேன், வித் ஷார்ட்கட்டாக சொல்லியிருக்கேன். ஸோ அது மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க சரிங்களா. அந்த முக்கியமான பாயிண்ட் அது ஓரியன்ட் தான் கேள்விகள் வரும், அது மட்டும் நல்லா மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. மற்றதெல்லாமே வந்து இப்போ காந்தியடிகளா திருவள்ளுவரா என்ன சொல்லியிருப்பார் அப்படின்னா இவரை இப்படிலாம் சொல்லியிருப்பார் அப்படிங்கிற மாதிரி மட்டும் படிக்கும்போது அவர்லாம் அப்படி சொல்லியிருப்பார் அவரே முன்னாடி நின்று சொல்கிற மாதிரி மைண்டில் வச்சுக்கோங்க. இப்போ காந்தினா அவர் என்னென்னலாம் சொல்லுவாரோ அப்போ அது சார்ந்து நீங்கள் வந்து மைண்டில் அந்த லைன்லாம் வந்து ஞாபகம் வச்சுக்கிங்க அப்படின்னாலே போதும், ஈஸியாக வந்து உங்களால் அடிச்சிட முடியும். எப்படி உங்களுக்கு டிஷ் பண்ணியோ எப்படி உங்களுக்கு மாற்றி கேட்டாலுமே இல்லை எவ்வளோ நாள் நீங்கள் படித்து ரிவிஷன் பண்ணாமல் போய் எழுதுனீங்க அப்படின்னாலுமே இந்த லைன்லேருந்து கேள்வி கேட்குறாங்க அப்படின்னா இவங்க சொன்ன விஷயங்கள் எல்லாமே வந்து அவங்க சொன்ன மாதிரியே இல்லை அவங்கனா எப்படி சொல்லியிருப்பாங்க அப்படிங்கிற மாதிரியே நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படி அவங்கள ஒரு கேரக்டராக வந்து நீங்கள் அனிமேஷன் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா ஈஸியாக உங்களால் அதெல்லாம் அடிச்சிட முடியும் சரிங்களா. ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ. இதை பற்றின முக்கியமான அந்த பொருளாதார சிந்தனையாளர்களின் பங்களிப்பு அப்படிங்கிற அந்த டாபிக் ஓரியன்டாக இருக்கக்கூடிய பாயிண்ட் எல்லாமே வந்து தெளிவாக நம்ம வந்து முடிச்சாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நினைக்கிறேன், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்தடுத்த வீடியோக்களில் ஒவ்வொரு எக்கனாமிக்ஸ் டாப்பிக்காக வந்து முடிச்சிடலாம். தேங்க்யூ.